வணக்கம். ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியிலிருந்து ஹைட்ராக்சி காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஈதர்ஸ் இந்த சாப்டர்லேருந்து அயூபேக் நாமன்கிளேச்சர் ஆஃப் அல்கஹால்ஸ் இந்த டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ அயூபேக்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் யூனியன் ஆஃப் பியூர் அண்ட் அப்ளைட் கெமிஸ்ட்ரி. சரியா? நாமன்கிளேச்சர்னா என்ன? சிஸ்டம் ஆஃப் நேமிங் ஆஃப் காம்பவுண்ட்ஸ். அதாவது காம்பவுண்ட்ஸ்க்கு, முக்கியமாக ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு நம்ம பேர் வைக்க போகிறோம் யூஸிங் சம் ஸ்டாண்டர்டைஸ்டு ரூல்ஸ். அதுதான் இது. ஏன் இது வந்து இந்த மாதிரி நேம் நம்ம வைக்கணும் அப்படின்னு கேட்டால் ஆக்சுவலாக இந்த மாதிரி ரூல்ஸை ஃப்ரேம் பண்ணி அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி ஒரு காம்பவுண்டுக்கு, ஆர்கானிக் காம்பவுண்டுக்கு நேம் வைக்கிறதுனால நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் தவிர்க்கலாம் அண்டு டூப்ளிகேட் நேம்ஸ் வராமல் இருக்கும். ஸோ ஒரே காம்பவுண்டை ரெண்டு வேறு கண்ட்ரீஸில் கண்டுபிடிச்சி ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஏரியாவுக்கு தகுந்த அவங்க எப்படி பேசுவாங்களோ அந்த மொழிக்கேற்ப அவங்க பேர் வச்சுருப்பாங்க. பட் பார்த்தோம்னா அது ரெண்டுமே சேம் காம்பவுண்டாக இருக்கும். இந்த மாதிரி குழப்பங்களெல்லாம் தவிர்ப்பதற்காக தான் அயூபேக் என்ன பண்ணிச்சு, நீங்கள் யார் வேணால் எங்கே வேணால் கண்டுபிடிக்கலாம், பட் யூ ஹாவ் டு ஃபாலோ சம் சிஸ்டமேட்டிக் ரூல்ஸ் இன் நேமிங் த காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லி ஃப்ரேம் பண்ண ரூல்ஸ் தான் அயூபேக் நாமன்கிளேச்சர். ரைட்? இது எல்லா ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கும் இருக்கு. பட் இந்த சாப்டர்ல நம்ம எதை டிஸ்கஸ் பண்ண போறோம்னா, அல்கோஹால்ஸ்க்கு எப்படி நேம் வைக்கிறது அக்கார்டிங் டு அயூபேக் ரூல்ஸ். தட் இஸ் அயூபேக் நாமன்கிளேச்சர் ஆஃப் அல்கோஹால்ஸ். ஓகே, இப்போ இந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி எப்படி ஒரு அல்கோஹாலுக்கு நம்ம நேம் வைக்க போகிறோம். சரியா? அதுக்கு சில ரூல்ஸ் வந்து அயூபேக் சொல்லுது. என்னன்னா, செலக்ட் த லாங்கஸ்ட் செயின் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். இப்போ ஒரு காம்பவுண்ட் இருக்குன்னா அதில் கார்பன் செயின் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். சரியா? அப்போ கார்பன் வந்து இன்டர் கனெக்டடாக இருக்கிறத தான் நம்ம கார்பன் செயின்ஸ்ன்னு சொல்லுவோம். சரியா? அப்போ அந்த கார்பன் செயின் வந்து நீங்கள் ஃபார்முலா கொடுக்குறப்ப பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கலாம், மடக்கி இருக்கலாம், இல்லை கோடு போட்டு அந்த இதில் இருக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலும் வி ஹாவ் டு ஃபைண்ட் அவுட் த லாங்கஸ்ட் செயின் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸ். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் என்னன்னா, கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கா, அந்த செயினில் இருக்கிற கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நம்பர் கொடுக்கணும். சரியா? அந்த லாங்கஸ்ட் செயின் நம்ம கண்டுபிடிக்கிறோம் இல்லையா, அந்த லாங்கஸ்ட் செயின்ல இருக்கிற கார்பன் ஆட்டம்ஸ்க்கு நம்பர் கொடுக்கணும். ஸ்டார்டிங் ஃப்ரம் இந்த ஓஹெச்ல இருந்து, அதாவது நம்ம நம்பர் கொடுக்கறப்ப இந்த ஓஹெச் குரூப்புக்கு லீஸ்ட் நம்பர் வரணும். இப்ப சப்போஸ் அது வந்து பிரைமரி அல்கோஹாலா இருந்துச்சுன்னா நம்பரிங்கே நம்ம ஓஹெச்க்கு பக்கத்தில் இருக்கிற கார்பன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ செகண்டரி அல்கோஹால், டெர்ஷரி அல்கோஹால்ஸ்லாம் ஓஹெச் வந்து எண்டில் இருக்காது, ஸோ நடுவில் வரும். அப்போ அந்த மாதிரி செயின்ஸ்க்கு நம்பர் கொடுக்குறப்ப நம்பர் அது வந்து ப்ராக்டிக்கலாக போட்டு பார்க்குறப்ப தெரியும். அப்போ அந்த ஓஹெச் குரூப் அட்டாச் ஆகிருக்க கார்பனுக்கு லோயஸ்ட் குறைஞ்ச நம்பர் வர்ற மாதிரி நம்ம நம்பரிங் பண்ணணும். சரியா? தேர்ட் ரூல் என்ன சொல்லுதுன்னா, சப்ஸ்டிடியூவெண்ட் இருக்கா. இப்போ சப்ஸ்டிடியூவெண்ட் எப்படி இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போது ஹாலஜன்ஸ் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷனல் குரூப்ஸ் கூட வரலாம், இல்லை டபுள் பாண்ட் வரலாம், ட்ரிப்பிள் பாண்ட் வரலாம். இப்படி வந்தால் அதை வந்து நம்மளால் ஈஸியாக கண்டுபிடிச்சிட முடியும். சப்போஸ் மெத்தில் குரூப் இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து ஸ்ட்ரைட் செயினில் வருதா, சைட் செயினில் வருதா அப்படிங்கிற ஒரு குழப்பம்லாம் வரும். அப்போ எப்போவுமே நம்ம என்ன கவனமாக பார்க்கணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு லாங்கஸ்ட் செயினை செலக்ட் பண்ணுறோம்ல, அந்த லாங்கஸ்ட் செயினை தவிர்த்துட்டு மிச்சம் இருக்கிறது மஸ்ட் பி சப்ஸ்டிடியூவெண்ட். புரியுதா? அந்த லாங்கஸ்ட் செயினை பார்க்கணும். அந்த லாங்கஸ்ட் செயினை வச்சு தான் நம்ம ரூட் வேர்டு, ரூட்டை தான் அதில் அந்த அதை தான் நம்ம பேரண்ட் காம்பவுண்டாக வச்சுக்கணும். அந்த ரூட் வேர்ட்லேருந்து தான் அந்த காம்பவுண்டே நம்ம வந்து வந்துச்சு அப்படின்னு நினச்சிட்டு அதை பேஸ் பண்ணி தான் நம்ம நேம் வைக்கணும். ரைட்டா? அடுத்தது ஃபோர்த் வந்து, எப்போவுமே ஆல், இது அல்கோஹால்ஸ் எல்லாமே நேம் ends வித் ஆல். சரியா? ஸோ இதுதான் வந்து நேமிங்க்கு வந்து ரூலு. அப்போது எப்படி சிம்பிளாக சொல்லலான்னா, இன்னும் இதுக்கு மூணு ரூல் வந்து சொல்கிறாங்க. மூணு ரூல் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு சப்ஸ்டிடியூவெண்ட் கண்டுபிடிக்கணும்,
ரெண்டாவது கார்பன் செயின் லெங்க் கண்டுபிடிக்கணும், மூணாவது கெமிக்கல் எண்டிங் கண்டுபிடிக்கணும். இதுதான் ஐயூபாக் ரூலுக்கு. இப்போ நமக்கு வந்து அல்கஹால்ன்றதுனால கெமிக்கல் எண்டிங் ஆல் தான். சப்ஸ்டிடுவெண்ட் லாங் செயினில், லாங் செயினில் இருக்கிற கார்பன் ஆட்டம்ஸ் தவிர மீதி யார் வந்து கனெக்ட் ஆயிருந்தாலும் அது வந்து சப்ஸ்டிடுவெண்ட். கார்பன் செயின் லெங்க்த்தை கண்டுபிடிக்கணும், இதுதான். ஸோ ரூல்ஸை பார்க்குறப்போ ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும், பட் காம்பவுண்ட்ஸ்க்கு நேம் வைக்கிறப்ப நமக்கு ஈஸியாக புரியும், சரியா? ரைட். இப்போ வந்து இன்னும் சில விஷயங்களை வந்து தெரிஞ்சிருக்கணும். இப்போ இந்த ரூட் வேர்ட் சொன்னால லாங்கஸ்ட் செயினை நம்ம கண்டுபிடிக்கிறோம், அந்த லாங்கஸ்ட் செயினை வச்சுட்டு ஒரு ரூட் வேர்டை வந்து சொல்லுவோம். ஸோ அந்த ரூட் வேர்டு என்ன, எதை பேஸ் பண்ணினா அந்த லாங்கஸ்ட் செயின்ல இருக்கிற நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸை பொறுத்து, சரியா? அப்போ அந்த அந்த நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம்ஸை பொறுத்து அதோட நேம் ரூட் வேர்டு எப்படி சொல்றோம் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். அந்த லாங்கஸ்ட் செயின்ல ஒரே ஒரு கார்பன் ஆட்டம் இருந்துச்சுன்னா அதை வந்து மீத்துன்னு ஸ்டார்ட் பண்ணணும், ஆர் மீத் தான் ரூட் வேர்ட். சப்போஸ் டூ கார்பன் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது வந்து ஈத். த்ரீ கார்பன் ஆட்டம்ஸ் இருந்துச்சுன்னா ப்ரோப். ஃபோர் இருந்துச்சுன்னா பியூட். ஃபைவ் இருந்துச்சுன்னா பென்ட். சிக்ஸ் இருந்துச்சுன்னா ஹெக்ஸ். செவன் இருந்துச்சுன்னா ஹெப்ட். எயிட் இருந்துச்சுன்னா ஆக்ட். நைன் இருந்துச்சுன்னா நோன். டென் இருந்துச்சுன்னா டெக். ஸோ இதுதான் ரூட் வேர்டாக இருக்கும், சரியா? ஸோ இந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், சில காம்பவுண்ட்ஸ்க்கு இப்போ ஐயூபாக் நேம் வைக்க போகிறோம், சரியா? இப்போ இதுக்கு ஐயூபாக் நேம் ஃபஸ்ட்டு வந்து ஓஹெச் இருக்கு, ரெண்டு கார்பன் ஆட்டம் இருக்கு, தெர் ஆர் டூ கார்பன் ஆட்டம்ஸ், இஸ்ன்ட் இட்? அப்போ இதுக்கு எப்படி பேர் வைக்கலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண சொல்கிறாங்க, லாங்கஸ்ட் செயின். ஸோ லாங்கஸ்ட் செயின் இதில் இதுதான் பிரச்சனையே இல்லை, சிம்பிள் மாலிக்யூல். லாங்கஸ்ட் செயினில் ரெண்டு கார்பன் ஆட்டம் இருக்குது. ஸோ ரெண்டு கார்பன் ஆட்டம் இருந்தால் ரூட் வேர்டு என்னது, ஈத், சரியா? அப்போ ஈத் வரும். அல்கஹால் இருக்கு, அப்போ எத்தனால். இது சிம்பிள் காம்பவுண்ட், அதனால காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய வரலை. இதுக்கு காமன் நேம் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? காமன் நேம்னா அல்கஹால் அல்கஹால் அப்படின்னு வரும். இந்த மாதிரி ஆல் வச்சு வராது, சஃபிக்ஸ் வச்சு வராது. இன்ஸ்டட் எப்படி இருக்கும்னா அல்கஹால். அப்போ இது எத்தில் அல்கஹால், சரியா? எத்தில் அல்கஹால். ரைட். இப்போ செகண்ட் காம்பவுண்டு பார்ப்போம். செகண்ட் காம்பவுண்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம லாங்கஸ்ட் செயின் கண்டுபிடிக்கணும் இல்லையா? இப்போ இந்த மாதிரி போடுவோம், சிஹெச் த்ரீ, சிஹெச், சிஹெச் த்ரீ, ஓஹெச். இப்போ லாங்கஸ்ட் கார்பன் செயினை தான் பார்க்கணும். அப்போ லாங்கஸ்ட் கார்பன் செயின், நம்ம செயின் இப்படி ஒன்று போடலாமா, இல்லை இந்த செயின் எப்படி இருக்கலாம், இப்படி போய் இப்படி இருக்கலாம், கரெக்டா? அப்போ இந்த மாதிரி போச்சுன்னா, ஆனால் அந்த செயினில் இருக்க கார்பன் கூட இந்த ஓஹெச் கனெக்ட் ஆகிருக்கணும், அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும், சரியா? இப்போ நம்ம செயினை இப்படி இப்படி மடக்கி போடுறோம், அப்போ ஓஹெச் குரூப் இந்த கார்பனில் அட்டாச்சு, ஸோ பிரச்சனை இல்லை. அப்போ அதை பாருங்களேன், இப்படி கூட உங்களுக்கு புரியறதுக்காக எழுதலாம், சிஹெச் த்ரீ ஓஹெச்னு அர்த்தம். இதை அப்படியே நிமித்தி போட்டு இதை இது பண்ணால் இப்போ இந்த மாதிரிலாம் ஒரு ஒரு டைமும் நம்மளால எழுதிட்டுருக்க முடியாது. ஸோ நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால், இந்த மாதிரி பிரான்ச்சாக இருந்தால் கூட நம்ம கண்ணுக்கு அந்த ஸ்ட்ரெயிட் செயினை லொக்கேட் பண்ண தெரியணும். ஸோ அந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் செயினை, லீனியர் செயினை நம்ம லொக்கேட் பண்ணணும்னா வி ஷுட் ஹாவ் அ ப்ராப்பர் அண்ட் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் த செயின் லெங்க். இப்படி நேராக போட்டால் ரெண்டு கார்பன் தான் வருது, இப்படி மடக்கி போட்டால் மூணு கார்பன் வருது, சரியா? த்ரீ கார்பன் ஆட்டம்ஸ் வருது. ஆனால் இந்த கார்பன் செயினில் இந்த ஹைட்ராக்சில் கனெக்ட் ஆயிருக்கணும். அப்போ கனெக்ட் ஆயிருக்கு, அதுக்கு அர்த்தம் இதுதான். ஸோ அப்போ இப்போ நம்பரிங் கொடுக்கணும், ஒன் டூ த்ரீ. நம்பரை இப்படி கூட கொடுக்கலாம், ஒன் டூ த்ரீ. எப்படி கொடுத்தாலும் நம்பர் என்ன வருது, டூ தான் வருது. யாருக்கு, ஃபங்க்ஷனல் குரூப்க்கு. ஸோ இந்த காம்பவுண்டோட ரூட் வந்து த்ரீ கார்பன் ஆட்டம்ஸ்ன்றதுனால ப்ரோப்பு, ரைட்டா? எல்லா காம்பவுண்ட்ஸ்லையுமே ஃபங்க்ஷனல் குரூப்போட பொசிஷனை சஃபிக்ஸில் கடைசியாக ஆல்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அந்த ஆல், அதாவது அந்த ஹைட்ராக்சில் குரூப் வந்து எந்த
கார்பனில் அட்டாச் ஆயிருக்குன்றத கண்டிப்பாக சொல்லணும். இங்கே செகண்ட் கார்பன், ஸோ ப்ரோபேன் டு ஆல். அப்போ இதோட நேம் வந்து ஐயூபாக் நேம் ப்ரோபேன் டு ஆல். ப்ரோப் டு ஆல்னு சொல்லக்கூடாது, இங்கே அல்கேனை போட்டுடணும். அல்கேனோட போட்டு இந்த ஈ அடிச்சிடணும். இந்த ஈயை கேன்சல் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக ஆல். அப்போ இது ப்ரொப்பேனா, அப்போ ப்ரொப்பேன் அந்த ஈ ப்ரொப்பேனில் ஈ எடுத்துட்டு டு ஆல் போடணும். சரியா? ரைட். இதுக்கு என்ன காமன் நேம் என்னவாக இருக்கும்? ப்ரொப்பைல் ஆல்கஹால். ஆக்சுவலாக இந்த சிம்பிள் மாலிக்யூல்ஸ்க்கெல்லாம் நம்மளால் வந்து இந்த காமன் நேமை வந்து ஈஸியாக போட்டுடலாம். காம்பவுண்ட் காம்ப்ளிகேட் ஆக ஆக, அதாவது ஹையர் மாலிகுலர் வெயிட்ஸ் ஆர் பல்கி குரூப்ஸ் வர்றப்ப நமக்கு வந்து இந்த காமன் நேம் வந்து கஷ்டமாயிடும். அப்போ ஐயூபாக் நேம் வந்து ஈஸியாக நம்ம அதுக்கு நேம் பண்ணலாம். சரியா? இப்போ இந்த தேர்டு காம்பவுண்ட், இந்த தேர்ட் காம்பவுண்டோட ஃபார்முலா பார்த்தீங்கன்னா CH3 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 OH. இப்போ அகெயின் ஃபஸ்ட்டு ரூலோட ஃபஸ்ட் என்னது? நம்ம லாங்கஸ்ட் செயின், ஸோ OH கனெக்ட் ஆகி இப்படி, இல்லை இப்படியும் எடுத்துகிட்டு போகலாம். ரைட்டா? இல்லை இப்படியும் எடுத்துகிட்டு வரலாம். புரியுதா? கன்ஃபியூஸ் ஆகலையே? லாங்கஸ்ட்டு மடங்கி இருக்காதனால நான் வளைச்சி போடுறேன். இந்த பக்கம் மடங்கி இருக்காதனால வளைச்சி போடுறேன், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக போடலாம். இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போட்டால் இந்த செயினில் ரெண்டே ரெண்டு கார்பன் தான் இருக்குது. வெரஸ் மடக்கி போடுறப்ப 3 கார்பன் ஆட்டம்ஸ் வருது. அப்போ 3 வர்றப்ப தான் லாங்கஸ்ட் செயின். இப்படி போட்டாலும் 3 தான் வருது. ஸோ 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிற செயின் இருக்கிறப்ப ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். சரியா? அப்போ 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குன்னா நம்ம 1, 2, 3லேயே அப்போ ரூட் வேர்டு என்னது? ப்ரொப்பேன். ஈ எடுத்துடணும். எப்போவுமே ஆலில் முடிக்கணும்னு சொல்லிட்டேன். ரிவர்ஸ்லேயே போவோம், ஈஸியாக இருக்கும். ஸோ நம்பர் பண்ணணும். அப்போ இது 1, இது 2 இந்த கார்பன், இது 3. சரியா? அப்போ இந்த 2ல OH இருக்கு. அப்போ ப்ரொப்பேன் டூ ஆல். கரெக்டா? இப்போ இதை வச்சிட்டோம். ரைட்டா? ப்ரொப்பேனு, இது ப்ரொப்பேனு, டூ ஆல். இங்கே ஒரு ஆள் இருக்காங்க பாருங்க, எக்ஸ்ட்ராவாக என்ன இருக்கு? CH3 இருக்கு. அப்போ இதுதான் இந்த ஸ்ட்ரெயிட் செயினில் இல்லாமல் இருக்கிற அல்கைல் குரூப்ஸ் வில் பி சப்ஸ்டிடியூட். எந்த கார்பனில் இருக்கு? செகண்ட் கார்பனில். அப்போ 2-methyl ப்ரொப்பேன் டு ஆல். அதுதான் வந்து அந்த காம்பவுண்டோட ஐயூபாக் நேம். சரியா? அப்போ ஆனால் இதுக்கு ஜென்ரல் நேம், காமன் நேம் என்ன இருக்குன்னா, இது வந்து டெர்ஷியரி கார்பன் ஆட்டம். கரெக்டா? ஞாபகம் வருதா? டெர்ஷியரி கார்பன் ஆட்டம்னா என்னது? அந்த ஃபங்க்ஷனல் குரூப் கூட அட்டாச் ஆயிருக்கிற கார்பன். 3 கார்பன் ஆட்டம்ஸ் கூட கனெக்ட் ஆயிருக்கணும், ஆர் COH இருக்கணும். இப்படி இருந்தால் அது டெர்ஷியரி. அப்போ டெர்ஷியரி. சரியா? டெர்ஷியரி. ஆனால் கார்பன் ஐட்டம்ஸ் பாருங்கள், 1, 2, 3, 4 இருந்தால் என்னது? பியூட்டைல், டெர்ஷியரி பியூட்டைல் ஆல்கஹால். ஐயூபாக் பார்த்தா 2-methyl ப்ரொப்பேன் NE எடுத்துடணும், டு ஆல். சரியா? நெக்ஸ்ட் காம்பவுண்டுக்கு போயிடலாமா? இப்போ நெக்ஸ்ட் காம்பவுண்ட் வந்து, இது வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நான் இதை பற்றி நிறைய சொல்லியிருக்கேன். CH2 double bond CH CH2, இந்த குரூப் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் அல்லைல் குரூப்னு பேர், இல்லையா? ஸோ இதை நம்ம எப்படி சொல்லலாம்? ஜென்ரல் நேம் அல்லைல் ஆல்கஹால். கரெக்டா? இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாமே கிளாசிஃபிகேஷனில் வருது. ஸோ அங்கே வந்து நம்ம டீட்டெயிலாக இந்த காமன் நேமையும் பார்க்கல, ஐயூபாக் நேமையும் பார்க்கல. அதனால தான் அங்கே இருக்க காம்பவுண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் எழுதியிருக்கேன். ஸோ இது வந்து அல்லைல் ஆல்கஹால். இப்போ கம்மிங் டு ஐயூபாக் நேம் பாருங்கள், CH2 double bond CH CH2 OH, இல்லையா? இப்போ எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது? ஸ்ட்ரெயிட் செயின் ஒரே இது, 1, 2, 3. இப்போ 3 கார்பன்னா ப்ரோப், ரைட்டா? ஆனால் இங்கே என்ன இருக்குது? டபுள் பாண்ட் இருக்குது. சிங்கிள் பாண்ட் இருந்தால் தான் ப்ரொப்பேன்னு போட்டு அதில் ஒரு ஈ எடுக்கணும். இதில் டபுள் பாண்ட் இருக்குது, அதனால் டபுள் பாண்ட் இருந்தால் அது ப்ரொப்பீன். இதுதான் வந்துட்டு அன்சாச்சுரேஷன் பேர். அப்போ ப்ரொப்பீன், இதுலேயும் நம்ம ஈ எடுத்துடணும். சரியா? ப்ரொப்பீன். அந்த ஈன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். சரியா? ப்ரோப். சரியா? இந்த ஈன் எங்கே இருக்குது? 1 நம்பர் இப்படி கொடுக்குறோம், இப்படியும் கொடுக்கலாம், 1, 2, 3னு.
அப்போ இந்த ஹைட்ராக்சில் தொகுதிக்கு வந்து குரூப்க்கு வந்து லோயஸ்ட் நம்பர் வரணும். அப்போ இந்த நம்பரிங் எடுத்துக்க முடியாது, இந்த நம்பர் தான். அப்போ ஒன் ப்ரோப்பு ஓஹெச், ஓஹெச் வந்து ஃபஸ்ட்டு கார்பன். அப்போ ஒன் ஆல். இது நம்ம ஃபஸ்ட்டு போட்டோம்னா கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ்டுன்னு இருக்கும். இப்போ ப்ரோப்பு இந்த ஒன் டூன்னு போடுறப்ப இந்த டபுள் பாண்ட் செகண்ட் கார்பனை டச் பண்ணியிருக்கா, அதனால ப்ரோப் டூ ஈன், ப்ரோப் டூ ஈன் ஒன் ஆல். ஆனால் இதில் பாருங்கள், ஏதாவது இந்த இந்த ஸ்ட்ரைட் செயினில் எங்கேயாவது சைடில் சப்ஸ்டிடியூண்ட் இருக்குது இல்லை, அதனால இந்த இடத்துல எதுவுமே வராது. ஸோ திஸ் இஸ் த ஐயூபேக் நேம் ஃபார் திஸ் காம்பவுண்ட், ப்ரோப் டூ ஈன் ஒன் ஆல். சரியா? அடுத்தது சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச், சிங்கிள் பாண்ட் சிஹெச், சிஹெச் த்ரீ ஓஹெச். இப்போ இதுவும் ஆல்கஹால் தான். இப்படி செயினை இப்படி போடலாம் இல்லை இப்படி மடக்கி போடலாம், கரெக்டா? ஆனால் செயினில் ஓஹெச் கனெக்டடாக இருக்கணும், ஓஹெச் கனெக்டடாக தானே இருக்குது. ஸோ இப்படி ஸ்ட்ரைட் செயினை பார்த்தோம்னா ஒன் டூ த்ரீ கார்பன் ஆட்டம்ஸ் தான் வருது. இப்படி நம்ம மடக்கி போட்ட அந்த செயினை எடுத்தோம்னா ஒன் டூ த்ரீ ஃபோர், அப்போ ஃபோர் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது. இதுதான் லாங்கஸ்ட் செயின். சரி, அப்போ ரூட் வேர்டு என்னது? ஒன் டூ த்ரீ ஃபோர் கார்பன்ஸ். ஃபோர் கார்பன்ஸ்னா பியூட், கரெக்டா? எப்போவுமே நான் என்ன சொன்னேன், இதோட பொசிஷனை ஃபஸ்ட்டு நம்ம இங்கே எழுதிடலாம், ஆல்னு முடியும். இந்த ஆல் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். இப்போ நம்பர் கொடுக்குறோம், எப்படி கொடுக்குறோம்? ஒன் டூ த்ரீ ஃபோர். ரிவர்ஸ்லையும் கொடுக்கலாம், ஒன் டூ த்ரீ ஃபோர். இப்போ இந்த மாதிரி கொடுத்தா டூ வருது, இப்படி கொடுத்தா த்ரீ வருது. ஸோ டூ தான் ஓஹெச்சுக்கு லோயஸ்ட் நம்பர். அப்போ இந்த நம்பரிங் தான் எடுத்துக்கணும். அப்போ டூ ஆல் தான், சரியா? இப்போ இப்படி இருக்கா பியூட். இப்போ ஒன் டூ த்ரீ டபுள் பாண்டை பார்க்கணும், நம்ம தேர்ட் கார்பனில் இருக்குது. அப்போ பியூட் த்ரீ ஈன் டூ ஆல். ஏதாவது சப்ஸ்டியூட் இருக்கா இங்கே? ஃபோர் கார்பன் ஆட்டம்ஸ்க்கு பதிலாக எக்ஸ்ட்ராவாக ஏதாவது குரூப்ஸ் அட்டாச் ஆயிருக்கா? இல்லை. ஸோ நோ சப்ஸ்டிடியூவன்ஸ். ஸோ திஸ் வில் பி த ஐயூபேக் நேம் ஃபார் இந்த காம்பவுண்ட், பியூட் த்ரீ ஈன் ஐஃபன் போடணும் டூ ஆல். புரியுதா? ரைட். அடுத்தது இந்த காம்பவுண்டுக்கு வருவோம். அதே தான், சிஹெச் டூ டபுள் பாண்ட் சிஹெச் சி சிஹெச் த்ரீ சிஹெச் த்ரீ ஓஹெச். இதுதான் காம்பவுண்டோட ஃபார்முலா. அப்போ பாருங்கள், இங்கே ஓஹெச் இருக்கு. ஸோ செயின் இப்படி போகலாம் ஒன்று, இல்லை செயின் இப்படி போகலாம் ரெண்டு, இல்லை செயின் இப்படி வரலாம் மூணு. ஸோ மூணு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. எந்த செயின் லென்த்து அதிகமான கார்பன் ஆட்டம்ஸ் வச்சிருக்குன்னு பார்க்கணும். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர், இது ஒன் டூ த்ரீ. ஸோ இது கிடையாது, லீனியர் செயின் கிடையாது இந்த, சாரி இப்படி இருக்கிறது கிடையாது. இங்கே ஒன் டூ த்ரீ ஃபோர். ஸோ ஃபோர் வருது. இதை எடுத்தாலும் சேமாக தான் வரும், இதை எடுத்தாலும் சேமாக தான் வரும். ஸோ இதுதான். இப்போ இங்கே வந்து ஓஹெச்சுக்கு வந்து லோயர் நம்பர் வரணும். அப்போ இங்கேருந்து போட்டால் ஒன் டூ த்ரீன்னு வரும், இங்கேருந்து போட்டால் ஒன் டூன்னு வரும். ஸோ ஒன் டூ த்ரீ ஃபோர் பாருங்கள், டூவில் ஓஹெச், அப்போ டூ ஆல், கரெக்டா? டூ ஆல், டூ ஆல். தேர்ட் கார்பனில் ஈன், அப்போ த்ரீ ஈன், சரியா? எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ்? ஒன் டூ த்ரீ ஃபோர் பியூட். பியூட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் இல்லையா? இப்போ இந்த இந்த செயினே வச்சு போட்டோம், பியூட்டு த்ரீ இன் டூ ஆல். இப்போ ஸ்ட்ரைட் செயினில் ஃபோர் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கா? பியூட்டு தானே போட்டிருக்கோம். ஆனால் ஆக்சுவலாக இந்த காம்பவுண்டில் எத்தனை கார்பன்ஸ் இருக்குது? ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ். அப்போ இந்த கார்பனை நம்ம இன்க்ளூடே பண்ணலை. ஏன் பண்ணலை? அது வந்து அங்கே சப்ஸ்டிடியூட் ஆகிருக்கு, சரியா? இல்லை இந்த இதை தான் ஸ்ட்ரைட் செயினாக எடுத்துட்டோம்னா இந்த சிஎச் த்ரீ வந்து அங்கே எக்ஸ்ட்ராவாக இருக்குது, சப்ஸ்டியூட் ஆகிருக்கு. அப்போது எந்த பொசிஷனில் சப்ஸ்டியூட் ஆகிருக்கு? செகண்ட் பொசிஷனில். அப்போ இங்கே என்ன போடணும் நம்ம? டூ மெத்தில், டூ மெத்தில் பியூட் த்ரீ ஈ டூ ஆல். சரியா? புரியுதா? ரைட். அடுத்தது இந்த காம்பவுண்டுக்கு பார்ப்போம். இப்போ இந்த காம்பவுண்டில் பார்த்தீங்கன்னா சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் டூ ஓஹெச் இருக்கு. இப்போ இங்கே என்ன பண்ணுறோம்னா இந்த சிஹெச் டூ ஓஹெச் சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் சிஹெச் டூ ஓஹெச் இருக்கு இல்லையா, இதை வந்து சிஹெச் த்ரீ ஓஹெச்னு சொல்கிறோம். இதில் இருக்க ஒரு ஹைட்ரஜனுக்கு பதிலாக சி சிக்ஸ் ஹெச் ஃபைவ் வந்திருக்கு. அப்போ இதில் இருக்க ஒரு ஹைட்ரஜன் எடுத்துட்டா என்ன வரும்? சிஹெச் டூ. ஸோ இதுதான் இதோட ஃபார்முலா.
அப்போ இது 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 வர்றதுக்கு முன்னாடி இது என்னது, இது மெத்தனால், கரெக்டா? மெத்தனால் எப்பவுமே ஒன் ஆள் டூ ஆள் போடுவோம், இங்கே போடலை. ஏன் போடலை? இங்கே ஒரே ஒரு கார்பன் தான் இருக்குது. மோர் தென் ஒன் கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கிறப்ப தான் எந்த கார்பனில் அட்டாச் ஆகிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஸோ இன் ஆர்டர் டு அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம பொசிஷனை எழுதுவோம். இங்கே இருக்கிறதே பேரண்ட் காம்பவுண்டில் ஒரே ஒரு கார்பன் தான், ஸோ அதனால எழுத தேவையில்லை. மெத்தனால், மெத்தனால் என்ன சப்ஸ்டியூட் ஆயிருக்கு? C6H5. C6H5 என்ன பேர்? ஃபினைல் மெத்தனால். ஸோ இதோட ஐயூபாக் நேம் ஃபினைல் மெத்தனால், சரியா? ஆனால் ஜென்ரலாக இது என்ன சொல்வாங்கன்னா பென்சைல் அல்கஹால்னு சொல்வாங்க, சரியா? பென்சைல் அல்கஹால் சொல்வாங்க. இப்போ இந்த காம்பவுண்டுக்கு வருவோம். அதே தான் பாருங்க, C6H5CH2OH அதே தான். ஆனால் இன்னும் ஒரு ஹெச்சை காணும், அந்த ஒரு ஹெச்சுக்கு பதிலாக CH3. அப்போ இதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறது? C6H5CHOH CH3, சரியா? இப்போ எது இதுக்கு எப்படி வந்து லாங் செயினை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஸ்ட்ரெயிட் செயினா? இது இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் செயினை கன்சிடர் பண்ணலாம், இல்லை இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் செயினை கன்சிடர் பண்ணலாம், இல்லையா? ஆனால் அந்த செயின் கூட என்ன கனெக்டாக இருக்கணும்? ஓஹெச் கனெக்டாக இருக்கணும். அப்போ இப்படி போகிறப்ப இந்த இது ரெண்டு தான் இருக்கு, ஆனால் இப்படி வர்றப்ப இது மூணுமே வந்துடுது. அப்போ இதுதான் லாங்கஸ்ட் செயின், சரியா? அப்போ இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்டு, இது த்ரீ தேர்ட் கார்பன். நம்ம நம்பரிங் வந்து அப்படி தான் கொடுக்கணும், ரைட்டா? இது இது தேர்ட் கார்பன் கூட தேவையில்லை, இது இது வந்து இது சப்ஸ்டிடியூட் ஆக்கிடுவோம். இப்போ இதுதான் ஸ்ட்ரெயிட் செயின், இது ஸ்ட்ரெயிட் செயின் கிடையாது, சாரி, இதுதான் ஸ்ட்ரெயிட் செயின். ஏன்னா நம்ம எடுத்துக்கிற செயின்ல எது கனெக்ட் ஆயிருக்குன்னு ஓஹெச். அப்போ இதை பாருங்க, இப்படி போடலாம் CH3, நான் வேற மாதிரி போடுறேன் CH, C6H5OH. இப்போ இதுதான் ஸ்ட்ரெயிட் செயின், இது வந்து சப்ஸ்டிடியூட். இந்த ஃபினைல வந்து அந்த நம்பரிங்ல வந்து சேர்க்கக்கூடாது, ஏன்னா இது அலிஃப், இது வந்து அரோமேட்டிக் குரூப்பு, அரைல் குரூப்பு, இது வந்து அலிஃபாட்டிக் இல்லையா, இது அல்கைலு, இது அரைல். அப்போ அதில் அரைலையும் அல்கைலையும் சேர்த்துலாம் நம்ம நம்பர்லாம் போட முடியாது. அப்போ ஒன்று அரைல் சப்ஸ்டிடியூவெண்ட்டாக இருக்கணும், இல்லை அல்கைல் சப்ஸ்டிடியூவெண்ட்டாக இருக்கணும், சரியா? புரியுதா? அப்போ இதுதான் ஸ்ட்ரெயிட் செயின். அப்போ எத்தனை இருக்கு? 1, 2, கரெக்டா? அப்போ ஃபஸ்ட்டு பொசிஷனில் என்ன இருக்கு? ஓஹெச் இருக்கு, சரியா? ஃபஸ்ட்டு பொசிஷன்லேயே ஃபினைல் குரூப் இருக்கு, அதனால இதுக்கு வந்து எப்பவுமே ஆல் போட்டுருவோம், இல்லையா? ரைட்டா? இங்கே ஈத்தேன் ஒன் ஆல், இதை போடக்கூட தேவையில்லை. ஏன் போட தேவையில்லைன்னா, இது ஒரு பிரைமரி கார்பன் இல்லையா, பிரைமரி கார்பன் எத்தனால் ரெண்டு தான் இருக்குது, அதனால போட தேவையில்ல. பட் நம்ம ஐயூபாக் ரூல்ஸ் படி போட்டுருவோம். ஸோ இது ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டம், ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டமில் ஓஹெச் இருக்கு, அதனால ஒன் ஆல். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு கார்பன் ஆட்டம் கூட என்ன சேர்ந்துருக்கு, என்ன சப்ஸ்டியூட் ஆயிருக்கு? ஃபீனைல் குரூப்பு. இப்போ இதுதானே லாங் செயின்னு சொன்னேன் நான். அப்போ இந்த லாங் செயினில் எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது? ரெண்டு கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கா, அதனால ஈத்தேனில் ஈத்தேனில் ஈ எடுத்துடணும், ஈத்தேன் ஒன் ஆல். அதில் ஃபஸ்ட்டு கார்பனில் ஃபீனைல் குரூப், அப்போ ஒன் ஃபீனைல் ஈத்தேன் ஒன் ஆல், சரியா? ரைட். அடுத்தது வந்து இந்த காம்பவுண்டு, இந்த காம்பவுண்டில் பார்க்குறப்ப இதுலேயும் CH3 பாருங்க, CH3 CH3 C6H5 OH. இப்போ கார்பன் செயின் இப்படி போடலாம், இப்படி போடலாம். ஸோ இதில் சப்ஸ்டிடியூண்ட்டாக வராது, இதில் சப்ஸ்டிடியூண்ட்டாக தான் வர முடியும். அப்போ த்ரீ கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, 1, 2, 3, 2லே ஆல், 2லே ஃபினைலு, சரியா? அப்போ 2லே ஆல், 2ல ஆல், 2ல ஃபினைல். அப்போ இதில் வந்து எத்தனை கார்பன்ஸ் இருக்குது? 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு, 3 கார்பன் ஆட்டம் இருந்தால் ப்ரோப், ரூட் வேர்ட் வந்து ப்ரோப். அப்போ 2 ஃபினைல் ப்ரோபேன் டு ஆல். ஸோ சப்ஸ்டிடியூவெண்ட் முன்னாடி, ஃபங்க்ஷனல் குரூப் பின்னாடி, ரூட் வேர்டு நடுவில், சரியா? அடுத்தது, அடுத்த காம்பவுண்ட் C6H5, ரெண்டுமே சேம் காம்பவுண்டு தான். ஸோ இதை விட்டுடலாம். அடுத்தது இந்த இந்த காம்பவுண்டு பார்ப்போம், CH3 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 CH2 OH. இதுக்கு காமன் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நியோ
neobutyl alcohol, right? I'm sorry, neopentyl. Yeah, pentyl. Carbon parunga 1, 2, 3, 4, 5. 5 na pent thana. Sari, adhi enna neopentyl. Neopentyl alcohol vandhu. Idhik enna name? Common name. Yeah, neopentyl sura. Neo na, or carbon chain la, last la erindhu second carbon atom pakkanu. Adhi enda pakkama arundhal sari. Appo idhu chain in vachitom na, idhila second carbon atom idhu. இந்த செகண்ட் கார்பன் ஆட்டம்ல ரெண்டு ஆல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து நியோ பென்டைல்னு சொல்லுவோம். சரியா, நியோ, இந்த நியோன்ற வேர்டுக்கு அதான். புரியுதா? ஒரு லாங் செயின்ல கடைசி கடைசியிலிருந்து டெர்மினல்லிருந்து ரெண்டாவது கார்பன் ஆட்டம் கூட ரெண்டு ஆல்கைல் குரூப்ஸ் அட்டாச் ஆயிருந்தா அது வந்து நியோ. சப்போஸ் ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருந்துச்சுன்னா அது வந்து ஐசோ. ஸோ இது வந்து நியோ பென்டைல். அப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்ட்ரைட் செயின் எடுக்கிறோம். இப்படி எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம், இப்படி எடுக்கலாம். ஆனால் இதை இப்படி எடுக்கக்கூடாது, ஏன்னா இந்த செயினில் ஓஹெச்சு டைரெக்டாக கனெக்ட் ஆகலை. ஸோ இது எடுக்க முடியாது. அதே மாதிரி இது இந்த மாதிரி இருக்கிறது, இது எடுக்க முடியாது. இதில் தான் டைரெக்டாக என்ன இருக்குது, செயின் லென்த்தும் அதிகமாக இருக்குது. அது இதில் வந்து செயின் லென்த்து சேம் தான், 3 கார்பன். இந்த பக்கம் போனாலும் 3 கார்பன், இப்படி போச்சுனாலும் 3 கார்பன். ஆனால் இதை எடுக்கலை, இதை எடுக்கலை, இதை நம்ம எடுக்கிறோம். ஏன்னா ஃபங்க்ஷனல் குரூப் இங்கே இருக்க கார்பன் கூட தான் அட்டாச் ஆயிருக்கு. நம்ம இந்த செயினை எடுத்தோம்னா இந்த செயினில் இருக்க எந்த கார்பன் கூடையும் ஃபங்க்ஷனல் குரூப் இஸ் நாட் டைரக்ட்லி கனெக்டட். புரியுதா? அதனால இதை தான் எடுத்துக்கிறோம். இப்போ ஸோ 1, 2, 3 எதுக்கு, ஓஹெச்சுக்கு லோயஸ்ட் நம்பரை கொடுக்கணும். ஸோ இது 1, இது 2, இது 2, இது 3, ரைட்டா? அப்போ 1 ஆல் கரெக்டாக நியோபென்டைல் ஆல்கஹாலுக்கு 1 ஆல் போடுறோம். ஸோ எத்தனை இந்த ஸ்ட்ரைட் செயினை பார்க்கணும், எத்தனை கார்பன் இருக்கு, 1, 2, 3 கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு, ரைட்டா? அப்போ 3 கார்பம்னா ப்ரொப்பேன், சிங்கிள் பாண்டு தான் இருக்கு. அப்போ ப்ரொப்பேன்னு போட்டுடலாம். டபுள் பாண்ட் இருந்தால் தான் ப்ரொப்பேன், ப்ரொப்பேன் ஈ வராது இல்லையா, ப்ரொப்பேன் 1 ஆல், ரைட்டு. இப்போ அடுத்தது என்ன பார்க்கணும், முடிஞ்சிச்சு. அடுத்தது சப்ஸ்டிடியூண்ட். அப்போ இதுதான் செயின்னா இந்த ரெண்டு பேரும் கண்டிப்பாக சப்ஸ்டிடியூண்ட்டு தான். அப்போ இது ஒரு மெத்தில், இது ஒரு மெத்தில், ரெண்டு எங்கே இருக்கு, 1, 2 செகண்ட் பொசிஷனில் இருக்குது. செகண்ட் பொசிஷனில் 2 மெத்தில். அப்போ 2 மெத்திலுமே 2 பொசிஷன் தான், அதனால 2, 2 டை. 2னா என்னது, டை மெத்தில், டை மெத்தில் ப்ரோபேன், 1 ஆல். இதுதான் வந்து இந்த காம்பவுண்டுக்கான நேம். புரியுதா? ரைட். அடுத்தது பாருங்கள், இதுலேயுமே CH3, CH2OH இருக்குது. இங்கே CH3 இருக்குது. இப்போ செயின் பார்க்குறப்ப இப்படி பார்க்கலாம், இல்லை இப்படி பார்க்கலாம். ஆனால் இப்படி பார்க்கறது தான், இப்படி பார்த்தாலும் 3 கார்பன் ஆட்டம், இப்படி பார்த்தாலும் 3 கார்பன் ஆட்டம். ஆனால் இப்படி இருக்கிற ஸ்ட்ரைட் செயின் கூட தான் ஆல்கோஹால் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸோ இதை தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அப்போ இதுக்கு நம்பர் கொடுக்க போகிறோம், 1 இதுக்கு நம்பர் கொடுக்க போகிறோம், 2 இதுக்கு நம்பர் கொடுக்க போகிறோம், 3. அப்போ ஃபஸ்ட்டு கார் ஹைட்ராக்சி தொகுதியில் குரூப்போடு அட்டாச் ஆயிருக்கு, அதனால 1 ஆல் கரெக்டாக, 1 ஆல் ரைட். எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்குது, 3 கார்பன் ஆட்டம்ஸ். அப்போ ப்ரொப்பேன் சிங்கிள் பாண்ட் தானே இருக்குது, இப்போ டபுள் பாண்ட் வந்தால் தானே ஈ வரணும். ஸோ இதுதான் ஸ்ட்ரைட் செயின். இந்த செகண்ட் கார்பன் ஆட்டம்னா ஒரு மெத்தில் குரூப் அட்டாச் ஆயிருக்கு, அதனால இதை 2 மெத்தில் ப்ரொப்பேன், 1 ஆல். புரியுதா? இது பாருங்கள், ஸ்ட்ரைட் செயினில் லாஸ்ட்லேருந்து செகண்ட் கார்பன் ஆட்டமில் ஒரே ஒரு ஆல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருக்கு. ஸ்ட்ரைட் செயினில் லாஸ்ட்லேருந்து செகண்ட் கார்பன் ஆட்டமில் ஒரு அல்கைல் குரூப் இருக்குது, அப்படி இருந்தால் அது ஐசோ. இங்கே எத்தனை கார்பன் இருக்குது, 1, 2, 3, 4, அதனால் இது ஐசோ பியூட்டைல், ஐசோ பியூட்டைல் ஆல்கஹால். சரியா? ரைட். கடைசி காம்பவுண்டுக்கு வந்துட்டோம். இந்த காம்பவுண்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இங்கே ஒரு ஓஹெச்சிருக்கு, இங்கே ஒரு ஓஹெச்சிருக்கு, இங்கே ஒரு ஓஹெச்சிருக்கு. அப்போ இது ஒரு ட்ரை ஆல். ஆல்னால் ஆல்கோஹாலோட கடைசி சஃபிக்ஸ் ட்ரை ஆல். இது ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட் கார்பன். அப்போ 1, 2, 3 ட்ரையால். எப்படி வேணால் கொடுக்கலாம் நம்பரை. சரியா? 1, 2, 3 ட்ரையால். கார்பன் ஆட்டம்ஸ் கவுண்ட் பண்ணுங்க, 1, 2, 3. அப்போ ரூட் வேர்டு என்ன, ப்ரொப்பேன், ப்ரொப்பேன், 1, 2, 3 ட்ரையால் அப்படின்னு. இந்த இதுக்கு பேர், இதுக்கு காமன் நேம் பார்த்தீங்கன்னா கிளிசரால். சரியா? ப்ரொப்பேன் இது வரக்கூடாது இல்லையா, ப்ரொப்பேன் 1, 2, 3 ட்ரையால். காமன் நேம் என்னது, கிளிசரால். அதே மாதிரி
CH2OH. இப்படி இருக்கு. CH2OH. இப்படி இருக்கு. ஆர் இதை வந்து எப்படி எழுதலாம்? CH2OH. CH2OH. இப்படி கூட எழுதலாம். இது பார்த்தீங்கன்னா இதுக்கு காமன் நேம் எத்திலீன் கிளைகால் ஆர் சிம்பிளி கிளைகால் அப்படின்னு கூட சொல்லலாம். ஐயூபாக் நேம் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆல் இருக்கு இல்லையா, அப்போ டயால். ரெண்டு பேர் இருக்காங்க, ரெண்டு ஹைட்ராக்சி குரூப் இருக்கு, டயால். இந்த டயால் எங்க இருக்கு? ஃபர்ஸ்ட் கார்பன், இது செகண்ட் கார்பன், அப்போ 1,2-டயால். கரெக்டா? இப்போ இது எத்தனை கார்பன் ஆட்டம்ஸ் இருக்கு? ரூட் வேர்ட் அதானே, ரெண்டு கார்பன், அப்போ ஈத்தேன். இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? சப்ஸ்டிடுவெண்ட்லாம் இல்லை. அப்போ ஈத்தேன் 1,2-டயால் ஐஃபன் போன். ஸோ இதுதான் வந்து ஐயூபாக் நேமோட ஒரு வீடியோ. ஹோப் யூ ஆல் அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ ஹாவ் டிஸ்கஸ்ட். பாருங்க, இஃப் யூ ஹாவ் எனி டவுட் நீங்கள் சஜஷன் பாக்ஸில் போடுங்க. ஐ வில் ஆன்சர் யுவர் க்வெஸ்சன்.